வணக்கம். இது ஆடல் அரசிகளின் சங்கமம். உலகெங்கும் புகழ்பெற்று திகழும் பரதநாட்டிய கலையை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரும் சங்கமம். என்ன இல்லை நாட்டியத்தில்? நாட்டிய சாத்திரத்தை வகுத்த பரதமுனி கேட்கிறார், தர்மம், புகழ், கர்மம், யோகம் அனைத்தும் இருக்கிறது நாட்டியத்தில். நாட்டியத்தில் காண்பதை காட்டினும் உயர்வான கலையோ சிற்பமோ கர்மமோ தர்மமோ உலகில் இல்லை என்கிறார். நாட்டிய சாத்திரம் நாட்டியத்தை ஐந்தாம் வேதம் என்று போற்றுகிறது. இந்த வேதத்தை பேரார்வத்துடன் கற்கும் மாணவியர் ஏராளம். தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் அவர்கள் ஆடல் அரசிகளாக மின்னுகிறார்கள். இந்த சங்கமத்தில் வந்து சங்கமிக்கிறார்கள். இன்றைய ஆடல் அரசி யார் என்று தெரிந்து கொள்வோமா? Krishna Iyengar, and I am a student of Dr. Jayashree Rajagopalan, Director, Nrityodaya, the Academy of Performing Arts, Mumbai. I have been training under her for almost the past 2 decades, having completed my Nritya Shali course, learning the 108 Karanas, and I have also done my Master's in Bharathanatyam from Shastra University, Tanjavur, under the guidance of Dr. Padma Subramanian. Makkal TV for giving me this unique opportunity of performing on such a prestigious platform. சிவபெருமான் புரியும் ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இவ்வைந்தொழில்களின் ஒருங்கிணைப்பின் பிரதிபலிப்பாக கூத்தபிரான் தில்லையிலே ஆனந்த கூத்தாடுகிறான். இந்த ஆனந்த கூத்தை வர்ணிக்கும் அழகிய பாடல் தொடர்கிறது. ஆனந்த கூத்து, ராகம் யமுனா கல்யாணி, தாளம் ஆதி, இயற்றியவர் கோபாலகிருஷ்ண பாரதி. பெற்ற
சிற்றூர் ஊத்துக்காடு. இங்கே அருள் பாலிக்கிறார் காளிங்க நர்த்தன பெருமாள். காளிங்க நர்த்தன பெருமாளின் பரிபூரண அருளாசியை பெற்று அற்புதமான கீர்த்தனைகள் பலவற்றை எழுதியவர் ஊத்துக்காடு வெங்கட கவி. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆழ்வார் பாசுரங்களில் ஊத்துக்காடு பற்றிய குறிப்பு இல்லா குறையை இவர் ஒருவராக கவிபாடி போக்கியுள்ளார். ஊத்துக்காடு வெங்கட கவியை நாரதரின் திருவவதாரமாகவும் போற்றுகின்றனர். ஊத்துக்காடு வெங்கட கவியின் அழகிய கீர்த்தனை அசைந்தாடும் மயில் ஒன்று, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், தாளம் ஆதி. இப்பொழுது காண்போமா?
Thank you.
நீண்ட தாய்நாட்டை போற்றும் பாரம்பரியத்தில் வந்தவர் நாம். நம் பாட்டன் பாரதி வழிகாட்டிச் சென்றுள்ளான். அவனின் அடியை பின்பற்றி நம் பாரத தாயை போற்றி மகிழ்வோம் வாரீர். முன்னை இலங்கை, பாரதியார் பாடல், ராகம் துர்கா.
முத்து முத்தான தமிழ் பாடல்களுக்கு அழகாக அபிநயித்த பிராப்தியின் நடனம் உங்களை ஈர்த்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.